நிகழ்ச்சி ஒரு நேரத்திலே சொன்னார், யார் கம்யூனிஸ்ட் என்பதற்கு ஒரு அளவு போலே அவர் சொன்னார். யார் கம்யூனிஸ்ட் என்று சொன்னால், ஒருவர் வாழ்க்கையிலே இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால், யார் ஒருவர் அதை கடைசியாக அனுபவிக்க விரும்புகிறாரோ அவன்தான் கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் என்று சொன்னார். அதோடு நிறுத்தவில்லை, துன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால், யார் ஒருவன் அதை முதலிலே அனுபவிக்க தயார் என்று சொல்லுகிறானோ அவன்தான் கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்றைய கடலூர் மாவட்ட கட்சியிலே இணைத்துக் கொண்டிருந்த நம்முடைய தோழர்களும், ஒரு காலத்திலே ஒரே இதிலே ஒரே ஒன்றுபட்டிருந்த தென்னார்காடு மாவட்டத்திலே இருக்கிற நம்முடைய தோழர்களும், தோழர் லியூசோச்சி சொன்ன அந்த இலக்கணத்திலே அச்சரம் பெருகாமல் கம்யூனிஸ்டுகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் என்கிற பெருமையோடு இன்றைக்கு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். கடந்த 70 ஆண்டு காலத்தில் ஏராளமான போராட்டங்களை, ஏராளமான களப்பணிகளை நாம் ஆற்றியிருக்கிறோம். ஒரு நெருப்பாற்றை நாம் நீந்தியவர்கள் என்கிற பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு. ஓடுகிற நதியிலே ஓடுகிற பாதையிலே மட்டும் போகாமல் அதை எதிர்நீச்சல் அடித்து முன்னேறிய அந்த வரலாற்று சிறமிப்பிக்க பணியை ஆற்றியவர்கள் தான் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள். நாம் சில தலைவர்களை பற்றி இங்கே பேசுகிறோம். சில தலைவர்களை கூட நாம் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை இங்கே கௌரவிக்கிறோம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த மாவட்டத்திலே பெயர் கூட வெளியே தெரியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிதான் இந்த மகத்தான செங்கொடி இயக்கம் இந்த மண்ணிலே வேரூன்றி இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்றைக்கு இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியர் இருந்தாலும் அவர்கள் இரண்டு பேரும் மனிதர்கள் தான், அவர்கள் சேர்ந்து இந்த நாட்டிலே வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதை கற்பித்தவர்கள் சாதியாதியின் தோழர் கோவிந்தராஜன் அவர்கள். எனவே இப்படி சமூக மாற்று, சமூக சீர்திருத்த இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் ஆற்றிய மகத்தான வரலாறு நமக்கு உண்டு. அதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் விடிய விடிய பேசிக் கொண்டிருக்க வேண்டும். எனவே நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நாம் சிஜியை பற்றி பேசுகிறோம், தோழர் நடராஜனை பற்றி பேசுகிறோம், தோழர் என்ன ராமசாமியை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடக்குமுறை கட்டமைத்து விட்ட காலத்திலே, கட்சி அலுவலகங்கள் நடத்த முடியாத இந்த காலத்திலே அவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு தூணாக இருந்தார்கள், அஸ்திவாரக்கல்லாக இருந்தார்கள். அந்த அஸ்திவாரக்கல் மேல்தான் இன்றைக்கு கம்பீரமான இந்த கட்டிடம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது என்ற நினைவு மட்டுமல்ல, அப்படிப்பட்ட தியாகிகளின் வழியிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பிரகாஷ் பேசினார், மற்றவங்க பேசினாங்க, இந்த பிஜேபியை பத்தி பேசினா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்து வருது. நம்ம நிறைய அந்த வாட்ஸ்அப்ல வேற நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுவே ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனாரா, ஒரு வாத்தியார், ஒரு இன்ஸ்பெக்டர். அப்பெல்லாம் வாத்தியார் இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு சொன்னாலே வாத்தியாருக்கு நடுக்கம் கண்டுடும். ஏன்னா பசங்களை பூரா எல்லாம் ரெடி பண்ணி ஒழுங்கு பண்ணி வச்சிருப்பாங்க. போன உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த வாத்தியார் வந்து மக்கு பசங்களை எல்லாம் பின்னாடி உட்கார வச்சு புத்திசாலி பசங்கள்லாம் நடுவே உட்கார வச்சார். அவர் கேட்டாரான்னு தெரிஞ்சார். அவருக்கு போன இன்ஸ்பெக்டர் வந்து ராமாயணத்துல ரொம்ப பிடித்தம் உள்ளவர். அவர் கேட்டாரா, இந்த தசரதனுடைய வில்ல ஒடிச்சது யாருப்பான்னு கேட்டார். மாணவன் சொன்னா, சார் நான் உடைக்கவே இல்லை சார், இந்த வில்ல பார்க்கவே இல்லைன்றார். உடனே வாத்தியார் பையனை பார்த்து, வாத்தியார பார்த்து கேட்டாராம், என்னையா இது அக்கிரமா இருக்கு, பையன் இப்படி சொல்றானே அப்படின்னு வாத்தியார்கிட்ட கேட்டாராம். வாத்தியார் சொன்னாரா, சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார், அவன் உடைச்செல்லாம் இருக்கவே மாட்டான் சார். ஐயோ, இந்த வாத்தியார் எப்படி இருக்காரு அப்படின்னு நேரா அவர் என்ன பண்ணாரு, எச்எம் கிட்ட போயிருக்காரு. பதட்டமா வந்த உடனே எச்எம்க்கு வேற நடுங்கி போச்சு, இன்னும் நடந்து போச்சு போல இருக்கு. என்னையே அவன் பள்ளிக்கூடம் நடத்துற நீ இன்னும் ஒரே தகத்து அவர்கிட்ட போய் அவரு என்ன சார் என்ன விஷயம்னு கேட்டேன். என்ன தசரதனுடைய வில்ல யாரு உழைச்சாரு, நான் பையனை கேட்டேன், பையன் நான் உழைக்கலங்கிறான். வாத்தியார கேட்டா, அவன் நல்ல பையன் சார், அவர் உழைக்க மாட்டான்னு சொல்றாரு. அடையா சார், இத போய் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாம் யாரு சார் இந்த வர்ற பொருள் எல்லாம் வந்து ஒரிஜினலா வருது, எல்லாம் டூப்ளிகேட்டா வருது, எவனாவது உடைச்சிருப்பான்.
நீங்க ஒண்ணுல சார் கவலைப்படாதீங்க, எழுதி வச்சுட்டு போங்க, நான் உடனே அந்த பேர்ல விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்துடுறேன். இன்ஸ்பெக்டருக்கா தாங்கல தலைகளை அடிச்சுக்கலாமான்னு அழைஞ்சிட்டு அங்கே நேரா டிஇ ஆபீஸுக்கு போனாரா. டிஇஓ வந்த உடனே பார்த்து என்ன கோபாலசாமி என்ன விஷயம், ஒண்ணு பேச என்னையா ஆச்சு என்ன சொல்லையா? இல்ல சார், நான் போய் பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டருக்கு போனேன், பையனை பார்த்து இப்படி கேட்டேன், அவன் இதை சொல்றான், பாட்டியாரை பார்த்து கேட்டா அப்படி சொல்றாரு, தலைமை ஆசிட்டு வந்து கேட்டா அவர் இன்னொன்னு சொல்றாரு, அதுக்கு மேல வந்து தாங்கல சார் நான் வந்துட்டு உனக்கு இதே குழப்புப்பா, எப்போ பாரு அங்க அவன் அதை உடைச்சானா இவன் இதை உடைச்சானா, இதானா வேலை உனக்கு, எவனோ உடைச்சிருப்பான் விட்டுட்டு போய் இதெல்லாம் பெரிய புகாரா எடுத்துட்டு வந்துருக்கான். மயக்கமே வந்துரு போல, என்னடா இது பள்ளிக்கூடம், என்னடா இது டிஓ டிஓ ஆபீஸ் அப்படின்னு. சரி, இது ஒண்ணு திருந்தா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா வீட்டுக்கு வந்த உடனே காமிக்க கொடுத்துருக்கு, ஆறு முகமே ஒண்ணு சரியா இல்லை, என்ன இப்படி இருக்கீங்க, ஒரே அதிர்ச்சியா இருக்குது, ஆபீஸ்ல பிரச்சனையா? அவர் ஒன்றும் வாயவே திறக்கல. அப்புறம் ரொம்ப நாளை கேட்டவுடனே அவர் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடத்துக்கு போன இவர் இப்படி சொன்னாரு, பாட்டியார் இப்படி சொன்னாரு, ஹெச்எம் இப்படி சொன்னாரு, அதுதான் பரவாயில்லங்க, டி கிட்ட வந்தா அந்த மனுஷன் இப்படி சொல்றான் அவன் அப்படி. என்ன இது, அந்த அம்மா சொல்லிச்சான், இது கூடவா உங்க டிஓவுக்கு தெரியாது, பாட்டியாருக்கு தெரியாது, நம்ம தெருவில் இருக்கிற பக்கிரிசாமி பிள்ளை தானே உடைச்சாரு அப்படின்னா. பக்கிரிசாமி பிள்ளை உடைச்சாரா என்ன? ஆமா, வருஷம் வருஷம் ராமாயணம் நட போடுது, அவரு தானே வில்ல உடைக்கிறாரு, ராமவேஷம் போட்டு இந்த ஆளு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருந்தான். பிஜேபி அப்படியான கட்சியா தான் பேரு. ராமாயணத்தை பத்தி தெரியுமா, மகாபாரதத்தை பத்தி தெரியுமா, இந்து மதத்தை பத்தி தெரியுமா, இந்தியாவுடைய பாரம்பரியத்தை பத்தி தெரியுமா, இந்தியாவுடைய சுதந்திரத்தை பத்தி தெரியுமா? ஏன்னா நான் கேட்கிற இந்த ஆர்எஸ்எஸ் காரணம் பார்த்து, எந்த ராமாயணத்துல அயோத்தியில போய் வந்து ராம அயோத்தியில இருக்கிற பாபர் மசூதி இடிக்குன்னு எந்த ராமாயணத்துல ராமர் எழுதியிருக்கிறாரு? இப்ப சொல்றான் உலகம் பூரா 300 வகையில ராமாயணம் எழுதியிருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ராமாயணம் கிடையாது, 300 ராமாயணம் இருக்குங்கிறான். நான் சொல்றேன் உலகம் பூரா ஆய்வு பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு இடத்தையாவது ஒரு ராமாயணத்தையாவது, அங்க பாபர் மசூதி, அங்கெல்லாம் நான் பிறந்தேன், எனக்கு அதை இடிச்சுட்டு கோயில் கட்டு அப்படி என்னைக்காவது ராமன் சொல்லிருக்காங்க? எந்த ராமன் சொன்னா, எந்த கிருஷ்ணன் சொன்னா, எந்த அர்ஜுனன் சொன்னா, யாரு சொன்னது? எதுவுமே தெரியாது. பொருளாதாரம் தெரியுமா? இந்தியாவுடைய பன்முக தன்மை தெரியுமா? ஆகவே அப்படிப்பட்ட பிஜேபி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டை ஆளுகிற அவனுக்கு தெரியறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, என்ன எதையாவது இல்லாத பொருளாத சொல்லி ஆட்சிக்கு வர்ற ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுல கைதேர்ந்தவங்க அவங்களை விட வேற யாருமே கிடையாது. எனவேதான் அருமை நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் நிலையத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், இன்னைக்கு இந்தியாவையே சுடுகாடாக்குகிற நிலைமை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப அயோத்தியில வழக்கு நடக்குது, காஷ்மீர் பிரகாஷ் கதை சொன்னார், காஷ்மீர் ரெண்டா பிரிச்சுட்டான், இப்ப நாளைக்கு தமிழ் உடனே இந்த சில பேர் ஆரம்பிச்சுட்டான். இப்பயே ராமதாஸ் ஏற்கனவே வேற சொல்லி வச்சிருக்கிறாரு, என்ன என்ன தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும் சொல்லி வச்சிருக்கிறாரு. இந்தியாவில இருக்கிற மொழி அடிப்படையிலே மாநிலங்களை உருவாக்குகிற அந்த போராட்டத்தை இந்த மண்ணிலே நடத்திய பெருமை செங்கொடி இயக்கத்துக்கு மட்டும்தான் உண்டே தவிர காங்கிரசுக்கு அந்த பாத்திரம் கிடையாது, வேறு கட்சிகளுக்கு அது கிடையாது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் 56 உருவானது என்றால் அதுக்கு செங்கோடி இயக்கம் கம்யூனிஸ்டுகள் சிந்திய ரத்தம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மாநிலங்களை எல்லாம் பிரித்து மாநில உரிமைகளை இன்றைக்கு சமாதிக்கப்பட்டு பேசுகிறார்கள். அயோத்தியில இன்னைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கு முடிகிற வரைக்குமே இருப்பானான்னு தெரியல. விடுதலை போராட்டத்தில் ஒரு கோயில போய் நான் என்ன, நாளைக்கு ரெண்டு நாட்டுல வேற யாராவது உன்னை இடிச்சா விடுவானா, உன்னை வெளியில அனுமதிப்பானா? இதுவரையில ஒரு பிஜேபி தலைவர் கூட அந்த அயோத்தியிலே பாபர் மசூதி இடித்த வழக்கில் கைது செய்யப்படவில்லையே.
ஒரு நாள் கூட அவன் மீது வழக்கு தண்டனை இல்லையே, இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு கோர்ட்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணா, இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிச்சு, சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு பெரிய வேலை பாருங்க நாட்டில், இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் விவாதிக்க வேண்டிய விஷயமா? இதெல்லாம் இந்த நாட்டில் நாட்டு மக்களுக்கு அடிப்படையா? எனவே இந்த நாட்டையே இன்னைக்கு நிர்மூலமாக்கி விட்டார்கள். போதா குறைக்கு பார்த்தா இவ்வளவு நாள் என்ன பேசினார் நரேந்திர மோடி, இந்தியா கம்பீரமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, சைனாவோடு போட்டி போடுகிறோம், அமெரிக்காவோடு போட்டி போடுகிறோம், இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே $5 trillion முன்னே பொருளாதாரத்தை படைக்க போகிறோம் என்று சொன்னார். கம்பீரமான வளர்ச்சி. அதுவே தமிழ்நாட்டில் சில பேர் சொன்னார், வளர்ச்சின்னா மோடி, மோடினா வளர்ச்சி. இப்ப என்ன ஆச்சு? நேற்றைய தினம் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்தித்திருக்கிறார். என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? நாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்திய பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது, இந்திய பொருளாதாரம் திவாலாகி கொண்டிருக்கிறது, வேலை இல்லாத விலைவாசி வேறு, விவசாய பிரச்சனை நாளுக்கு நாள் கொடி கட்டி பறக்கிறது என்று பலமுறை சொன்னோம். அவங்க ஏற்றுக்கொள்ளல, மோடி ஏற்றுக்கொள்ளல, இன்னைக்கு காலமாக இருக்கிற அருண்ஜேட்லி ஏற்றுக்கொள்ளல, ராஜ்நாத் சிங் ஏற்றுக்கொள்ளல, நிர்மலா சீதாராமன் கடந்த பட்ஜெட் உரையிலே கூட சொன்னார். என்ன சொன்னார்? நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நேற்றைக்கு நீங்கள் பகிரங்கமாக இந்த நாடு பொருளாதாரத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது, பிஜேபி தான் காரணம் என்பதை நீங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நேற்று ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அதனாலதான் இப்ப நீங்க நிவாரணம் அறிவிக்கிறீங்க, சலுகைகள் அறிவிக்கிறீங்க. பெரிய கொடுமை என்னன்னா, பொருளாதார நெருக்கடிக்கு சலுகை கொடுக்கிறார்கள். யாருக்கு சலுகை? அதே கார்பரேட் முதலாளிகளுக்கு, அதே வெளிநாட்டு முதலாளிகளுக்கு, அதே உள்நாட்டு முதலாளிகளுக்கு, அதே பெருங்கணக்காரர்களுக்கு நீங்கள் சலுகை கொடுக்கிறீர்களே தவிர, இந்த பொருளாதார நெருக்கடியுடைய அடித்தட்டிய இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் உண்டா? அவர்களுக்கு ஏதாவது சலுகை உண்டா? 10 வருடங்களே பாடுபட்டு, 5 வருடங்களே அள்ளி சாப்பிட முடியாமல் தினம் தினம் தற்கொலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது சலுகை உண்டா? விவசாய தொழிலாளிக்கு சலுகை உண்டா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வியில சலுகை உண்டா? கல்விக்காக வாங்கி இருக்கிற கடன் தள்ளுபடி உண்டா? விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடன் தள்ளுபடி அறிவித்திருக்கிறீர்களா? முதலாளிக்கு அளித்த சலுகை போராது என்று மேலும் பல சலுகைகளை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊடு தீப்புச்சிட்டு எரியுதுன்னா, நாங்க தீய அணைக்க போறோம், என்ன செய்யணும்? தண்ணிய ஊத்தி அணைக்கணும். ஆனா நிர்மலா சீதாராமன் தீப்பிடிச்சு எரிகிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற காரியத்தில் செய்றீங்க. தீப்பிடிச்சு எரிகிற வீட்டுக்கு தீ ஊற்ற வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவேதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக இருக்கிற அந்த பிஜேபி ஆட்சிக்கு சாபமணி அடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு முன்னாலே இருக்கிறது. தமிழ்நாட்டை பத்தி நான் ஒண்ணும் சொல்ல வேண்டியில்லை. இப்போ நாளன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வேற வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாரா? இப்ப பெரிய விவாதமே நடக்குது அமைச்சரவை. என்னன்னா, முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போற போது அவர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவரே வச்சுக்கிறதா, இல்ல வேற யாருக்காவது பிரிச்சு கொடுக்கறதா அப்படின்னு பெரிய ஆராய்ச்சியே நடக்குது. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேணாண்ண நீ பிரிச்சு கிரிச்சு குடிச்சுட்டா வர்ற போது உங்கள்கிட்ட திரும்பி ஒப்படைக்க மாட்டான், கதை கந்தலா போயிடும். ஏன்னா பல பேர் அப்படி ஆயிருக்காங்க. இந்த கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி இப்போ அமெரிக்க வெளிநாட்டுக்கு போனாரு, அந்த நேரம் பார்த்து காலி பண்ணிட்டாங்க. அப்ப இங்க வந்து முதலமைச்சர் அவர் ஆக முடியல, சட்டமன்றத்தில் ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. ஆகவே என்ன காலமோ தெரியல, நீங்க போராட காலம் போறீங்க, போற போது போட்டு கோலையெல்லாம் சேர்ந்தே எடுத்துட்டு போங்க, இல்லன்னா வந்த பிறகு உங்களை நெட்டாத்துல விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இன்னும் புரிய மாட்டேங்க. நான் என்ன கேட்கிறேன், வெளிநாட்டுல போய் மூலதனம், வெளிநாட்டு முதலாளிகளை கூப்பிடுறதுக்கா போறீங்க? இதுவரைக்கும் 3 முறை அரசியங்களை வெளிநாட்டு முதலாளி வந்திருக்கிறானா? தொழில் துவங்கி இருக்கிறானா? இந்த நாட்டுல தொழில் வளர்ந்து இருக்கிறதா? இப்ப சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் தொழிற்சாலை அவ்வளவு மூடி கிடக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டும் 10 லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் நடுத்தரவில் இருக்கிறார்கள். எடப்பாடி பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இதற்கு மோடியும் நீங்களும் தானே குற்றவாளிகள், இந்த வேலை இழப்புக்கு நீங்கள் தானே காரணம். அந்த இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்?
எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் ஆட்சியை நீடிக்கிறோம். என்ன ஒரு கஷ்டம்னா, இப்ப கூட திமுக நினைச்சா இந்த ஆட்சியை கவுத்துடலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன்னா போய் போய் இந்த 1.5 வருஷத்துல கவுத்துட்டு அப்புறம் வேற தேர்தல் வேற சந்திக்கிறது சரியா தொலைஞ்சிட்டு போட்டு விடு அப்படின்னு முடிவு கொண்டாங்க என்பது தெரியல. ஆகவே இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது, இந்த பருது மேல பறக்கிற போது கோழி குஞ்சு இருக்குல்ல, அந்த கோழி வந்து குஞ்சிய பாதுகாத்துக்கிட்டே இருக்கும், அந்த அடையை வச்சு காத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது பருது தூக்கிட்டு போட போகுதுன்னு. அந்த மாதிரி 24 மணி நேரமும் இவங்களுக்கு வேலை எதுக்கு சரியா இருக்காங்கன்னா, எழுந்திரிச்ச உடனே எல்லா எம்எல்ஏக்களும் அட்டென்ஷன்ல இருக்காங்களா, எல்லா எம்எல்ஏக்களும் ஒழுங்கா இருக்காங்களா, யாராவது ஒரு எம்எல்ஏ ஒரு சின்ன மூச்சு விட்டா போதும் உடனே அவரை போய் பேசு அவரை சரிப்படுத்து. எனவே எம்எல்ஏக்களுக்காக ஆட்சி நடக்கிறதே தவிர அமைச்சர்களுக்காக எம்எல்ஏ, எம்எல்ஏக்களுக்காக அமைச்சர்கள், இவர்கள் ரெண்டு பேருக்கு ஆட்சி நடக்கிறதே தவிர தமிழ்நாட்டுக்கு என்ன ஆட்சி? இவ்வளவு பெரிய வறட்சி வந்தது, குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது, தமிழ்நாட்டு மக்கள் குடிக்க தவித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம், போராடி பார்த்தோம், இந்த நேரத்தை பயன்படுத்தி ஏரி குளங்களை தூர்வாருங்க, பெரிய பெரிய ஏரி எல்லாம் மராமத்து செய்யுங்க. செஞ்சிருக்கலாமா இல்லையா? அப்படி செய்திருந்தால் இப்ப மழை பெய்கிற தண்ணீரை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நம்ம தேக்கி வைக்க முடியுமா இல்லையா? அவன் இப்பதான் அதாவது கர்நாடகத்துல மழை பெஞ்சி அங்க இருக்கிற கிருஷ்ணராசாரெல்லாம் நிறைஞ்சி தண்ணி இனிமே வைக்க முடியாது, வெள்ளம் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்து மேட்டூர்ல 10 நாள்ல மேட்டூர் அணை நிறைய போகுது. இப்ப போய் அவசரமா உத்தரவு போடுறான் என்னடா, எல்லாத்தையும் தூர் வாருகிற பணியை தீவிரமா செய்யுங்கள். எப்ப மேல தண்ணியை திறக்கிற போது தூர் வர்றதா, மேல தண்ணியை திறக்கிற போது மராமத்து செய்யறதா? என்னன்னா மராமத்துக்கு ஒதுக்க வேண்டிய 300 கோடி 400 கோடிய ஆபீசிலேயே உட்கார்ந்து அங்க ஏரிக்கே போறது இல்ல, குளத்துக்கே போறது இல்ல, அங்க இருக்கிற வாக்காளுக்கே போறது இல்ல, காலையில தூர்வார ஆரம்பிச்சாங்க 5 மணிக்கு தூர்வாரி முடிச்சாச்சு, கணக்கு எழுதியாச்சு, பில்லு பாஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆட்சி தான் நீங்க என்ன பண்றீங்க? எனவேதான் இந்த நாட்டிலே அதிமுக என்கிற அந்த ஆட்சி, எனவே மத்தியில இருக்கிற பிஜேபி, மாநிலத்தில இருக்கிற அதிமுக, இவைகளை எதிர்த்து இருக்கிற உறுதியான போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு முன்னணி பாத்திரத்தை வைத்திருக்கிறது. நாமோடு இணைந்திருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய இணைந்த போராட்டத்தோடு இணைந்து தமிழக மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிற அதே நேரத்தில் கடலூர் மாவட்ட வரலாறு எடுத்து சொல்லுகிற அந்த உண்மையான போராட்ட வரலாறு, அந்த உண்மையான பாரம்பரிய தியாக வரலாறு, இவைகளையெல்லாம் நினைத்து நாம் பெருமைப்படலாம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே, கடலூர் மாவட்டத்திலே இருக்கிற ஒன்றுபட்ட இந்த தென்னார்காடு மாவட்டத்திலே இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு மிக்க தோழர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுவதன் மூலம் நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தினுடைய முகத்தோற்றத்தை மாற்ற முடியும். இந்த செங்கொடி இயக்கம் கம்பீரமாக இன்னைக்கு பறக்கிறது. நாம் இன்னைக்கு உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், செங்கொடி இயக்கம் மேலும் மேலும் உயரும். இந்த மாவட்டத்திலே சாதிய கொடுமைகள் இல்லாமல், சமூக ஒடுக்குமுறைகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், சாதிய சமூக கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற அந்த மக்களுக்காக போராடுவது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்கிற இவர்கள் 2 பேரையும் 2 கண்களைப் போல ஒரு ஒன்றுபட்ட மகத்தான மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுத்துகிற அந்த மகத்தான பணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் நிறைவேற்றும் என்கிற உறுதியோடு நாம் முன்னேறுவோம் என்பதை இந்த நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.